கோவமா எழில் கோபி ரூமுக்கு வந்து டோர் லாக் பண்றாரு. உடனே கோபி, ஏய் மனஸ் இல்ல, இப்படியா கதவு திறந்து உள்ள வருவ? அறிவு கட்டவனே, என்ன முறைக்கிற, என்ன பாக்குற? கோபி சொல்லவும் எழில் சொல்றாரு, எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? எல்லார் முன்னாடியும் என்ன சொன்னீங்க? இனியா தப்பு பண்ணதுக்கான காரணம் எங்க அம்மா தான். அம்மா வீட்டுல இருந்து பிள்ளைங்களை ஒழுங்கா கவனிக்கணும், ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்கு. இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக, நாங்க சாப்பிடறதுக்காக, நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீங்க வேலை செய்யறீங்க, எப்பவும் வேலை செய்யறீங்க. ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு கோபி கேக்கவும் எழில் சொல்றாரு, நீங்க நிஜமாவே வேலைதான் செய்யறீங்களா? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க, என்ன கேட்டுட்டு இருக்கேன்னு கோபி சொல்லுவோம் எழில் சொல்றாரு. அப்படியே நல்லவர் மாதிரியெல்லாம் நடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். கோபிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சொன்ன, என்ன சொன்ன? நல்லவன் மாதிரி நடிக்கிறேனா? ஏய், நான் நல்லவன் தான்டா, அதுல என்ன உனக்கு சந்தேகம், என்ன முறைக்கிறன்னு கோபி கேக்குறாரு. அதுக்கு எழில் சொல்றாரு, நீங்க என் அம்மாக்கு நல்ல புருஷன் இல்லப்பா, நல்ல புருஷனே இல்ல. ஏய், நான் நல்ல புருஷன் இல்லையா? உங்க அம்மாக்கு முதல்ல எனக்கு வைஃபா இருக்க தகுதி இருக்காடா? கோபி கேக்கவும் எழில் சொல்றாரு, இவர் பெரிய இவரு, இவருக்கு வைஃபா இருக்க தகுதி வேற வேணுமா? என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? உங்க வைஃபா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? நீங்களே ஒரு ஃப்ராடுப்பா. வைஃபா இருக்கிறதுக்கு தகுதி வேற வேணுமான்னு சொல்லவும் கோபி செம்ம டென்ஷன் ஆகி அடிக்க போறாரு. உடனே எழில் தடுக்கிறாங்க,